அனைவருக்கும் வணக்கம். முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்தியன் ஆர்மிக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த டேட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கும், உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டு எந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து April 22 உங்களுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ April 22 April 28 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ 22 தொடங்கி May 3 தான் முடியுது. ஆனால் ஃபஸ்ட்டு April 22 28 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எந்த எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா வந்து ஜிடிக்கு நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ அடுத்து April 29 வந்து பார்த்திங்கன்னா வந்து உமன் ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ அடுத்து 29 மூணு May 3 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அதர் ஸ்டோர் கீப்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதில் May 3 வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டேட் இப்போ 24 ஒருத்தருக்கு எக்ஸாம் அப்படின்னா வந்து ஸோ நாளையிலேருந்து எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா வந்து 10 தான் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த 10 எப்படி எஃபிஷியண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு நாளைக்கு எந்தெந்த செஷன் எப்படி எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோஸை பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஓன் டிசிஷனில் நீ எனக்கு இது வரும் இது வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த எதில் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்களோ அதை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். எதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை இன்னும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வாடி நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.